Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என்னோட கிச்சனோட கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் அதுக்கு அப்புறம் நான் எப்படி நீட்டா வச்சிருக்கேன் அதாவது நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். வாங்க friends வீடியோக்குள்ள அடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. பாருங்க friends இந்த மாதிரி ஏனா என்னோட கவுண்டர் டாப் இருக்கும் ரொம்பவே சின்னது. என்னோட கிச்சனும் ரொம்பவே சின்னதா இருக்கறனால இது வந்து non model kitchen தான் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். சோ நான் அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க இதோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. அதை நான் எப்படி எனக்கு பிடிச்ச விதத்தில் எனக்கு கன்வீனியண்டாக இருக்கிற மாதிரி நான் ஆர்கனைட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஹாலில் இருந்து வந்ததுமே ரைட் சைடில் இந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த எல் ஷேப்பில் இருக்கிறதுல நான் வந்து கேஸ் பர்னர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுக்கி அதுவும் அதுக்கப்புறம் லைட்டரும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எல்லாமே நான் ஹேங் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்படி வச்சுருக்கேன்னா இது வந்து எனக்கு ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப சமைக்கும் போது யூஸ் ஆச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பேஸ் இது பண்ணுறது மாதிரியும் ஆயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் எல்லாமே ஹேங் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனக்கு ஈஸியாக எப்பவுமே ரெகுலர் யூஸ்க்குள்ளது எல்லாமே நான் ஹேங் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த ஐட்டத்தோட ரிவ்யூ இதெல்லாம் வேணும்னா நான் என்னோட சேனலில் ஆல்ரெடியாக ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அன்பாக்சிங் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இதில் வந்து அந்த கார்னரில் வந்து நான் ஒரு இதில் தண்ணி வச்சுருக்கேன். அப்புறமும் மிக்ஸி வச்சுருக்கேன். இந்த இவ்வளோ இடமே எப்பவுமே காலியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து வேஸ்ட்டு போடுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ஜெல் எல்லாமே ஒரு சைடில் வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பவுல் என்னோட பையனுக்கு கொடுக்குற அந்த பவுல் நான் எல்லாமே ஹேங் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது எனக்கு இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக அதுக்கு மேலேட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்கும். இந்த சிங்குக்கு அந்த சைடில் வந்து நான் எல்லா எப்போவுமே பாத்திரம் கழுவி அந்த சைடில் தான் ஓரத்தில் வச்சுருவேன். இந்த பக்கத்தில் இது வந்து தண்ணி அங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நான் வந்து ஸோ அதை வந்து எப்போவுமே எடுத்து தான் இது பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் வந்து ஒரு அந்த அத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கழுவிட்டு கட்டிங் போர்டு அங்கே தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இந்த கட் பண்ணுற காய்கறி வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்த ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாத்திரம் எதாச்சும் இருந்துச்சுன்னா சிங்கிளில் போட்டுருவேன். எப்போ அதுக்கப்புறமா அந்த கார்னரில் நான் வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ஈஸியாகவே இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தாங்க என்னோடய கிச்சனில் வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து கிச்சனில் தம் பண்ணி எதுவுமே வைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப இதாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. எப்போவுமே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் உங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு நீ தோணும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் நான் மேக்ஸிமம் எல்லாமே ஹேங் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்னோட கிச்சனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற்றிட்டு இருக்கேன் கிளாஸ் கண்டெய்னருக்கு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க. இதே போல் வீடியோஸ் வேணுன்னா என்னோடய கிச்சன் ஃபுல் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு